அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடும் நான்கு வகையான நிலங்களும் மனிதர்களிடம் பரவலாக காணப்படும் நான்கு வகையான மனநிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன. எவ்வாறு நிலத்தின் தன்மைக்கும் அது தரும் பலனுக்கும் நேரடி தொடர்பு கொண்டோ, அதேபோல் நமது மனநிலைகளுக்கும் நம் உறவு வாழ்வுக்கும் தொடர்பு உண்டு. நான்கு வகையான நிலங்களின் பின்னணியிலே நான்கு வகையான மனநிலைகளை பார்க்கலாம். முதலாவது பாறை நில மனநிலை. பாறை நிலம் என்பது இறுகியது, மூடியது, தன்னை தவிர வேறு எதற்கும் இடம் தராது. இது மூடிய மனநிலைகளை கொண்ட மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. தான், தனது, எனது, என்னுடைய போன்ற சுயநிறைவு சுயநல உலகத்திலே மூழ்கி கிடப்பவர்கள் இவர்கள். தப்பித்தவறிக்கூட மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் தங்களில் இடம் கொடுத்து விட மாட்டார்கள். இரண்டாவது வலியோர மனநிலை. வலியோர நிலம் என்பது எந்நேரமும் மிதிபடும் இடம். அந்த வழியே வருவோர் போவோர் என்ன செய்தாலும் அது எதிர்குரல் எழுப்புவதில்லை. தாழ்வு மனப்பான்மையினால் தங்களை ஒறுக்கும் உதவாதவர்களாக நினைக்கும் மனிதர்களுக்கு அடையாளமாக இது இருக்கிறது. மூன்றாவது முள்செடி மனநிலை. முள்செடி பிறரில் துன்பத்தையும் காயப்படுத்தும் தன்மையும் ஏற்படுத்த வல்லது. தான் இருக்கிற இடத்திலே வேறு எந்த செடி இருந்தாலும் அதை நெறித்து அழிக்க வல்லது. பல மனிதர்களுக்கு அப்படியே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது பாதகம் இருக்கும். மற்றவர்களின் பெயரை கெடுப்பதிலும் அடுத்தவர்களை துன்புற வைப்பதிலும் அலாதி இன்பம் இவர்களுக்கு இருக்கும். நான்காவது மனநிலையுடைய மனிதர்கள் நல்ல மனநிலை கொண்டவர்கள். தன்னையே கீற அனுமதிக்கும் நல்ல நிலம் அருமையான பலனை தந்து பிறரை மகிழ்விக்கிறது. வெகு சில மனிதர்கள் சுய ஆய்வு மற்றும் சுப வாழ்வு மூலம் தங்களது கடினமான உள்ளத்தை கீறி தங்களை பண்படுத்தி அதில் நற்செயல்பாடு மற்றும் பலன்மிகு வாழ்வு என்ற விளைச்சலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இத்தகைய நல்ல மனநிலை கொண்ட மனிதர்களாக வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அதற்கு எம்மை ஆயத்தப்படுத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வல்லவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதார விந்தத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை கரம்பற்றும் ஆண்டவரே, நீர் இல்லையெனில் எங்களால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்மால் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்க முடியும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய உணவை தாரம். எங்களுக்கு வேண்டிய வேலைகளை, நாங்கள் செய்ய வேண்டிய தொழில் துறைகளை ஆசீர்வதியும். வல்லவரே, நீர் இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரம். ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.